சரோஜக்கா இன்னும் யாரும் வரலக்கா பூவுக்கு. இன்னைக்கு வேற டைம் ஆகுது. பொங்கடி, அதை பாருமா, சாந்தியும் மரகதமும் வந்துட்டாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுக்கு உங்களுக்காக? சொன்ன சொன்ன டைமுக்கு வர மாட்டீங்களா? அதான் வந்துட்டோம் இல்ல, எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்க? எல்லாம் வந்துட்டாங்களா? எங்களை மட்டும் கேக்குற? இன்னும் அன்னைக்குலயே ஆளையே காணும், இன்னும் ஒத்தவங்களும் காணும். அவங்களெல்லாம் கேட்காது எங்ககிட்ட மட்டும் வந்து கேட்க வந்துட்டேன். அண்ணா சாந்தி பாரு, எங்க அண்ணி என்கிட்ட காசு கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஏன் தான் எங்க அண்ணி தான் நான் எடுத்துட்டு வந்தேன் கட்டுறதுக்கு. அவங்கள பத்திலாம் நீங்க இருக்காதீங்க. பின்ன எங்களை மட்டும் கேட்டா எப்படி? அதனால தான் கேக்குறேன். இங்க பாரு சாந்தி, குழுனா அந்த டைமுக்கு கரெக்டா வந்துட்டுனா நான் ஏன் உன்னை கேட்க போறேன்? இந்த முன்னாடி இதை ரெண்டு பேரும் வந்து உக்காந்துக்கிறாங்க, சரோஜாவும் பாத்தி வரணுமா. அவங்கள நான் எதனா கேக்குறேனா? நீ லேட்டா வந்ததும் இல்லாத எங்ககிட்டயே வந்து பேசுற. சரி சரி விடு பூங்கொடி, சாந்தி நீயும் அமைதியா இரு, தெரியாம பேசாத. இங்க பாருங்க, கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம டைமோட குழு நடத்தின்னு வந்தாதான் நம்ம கரெக்டா அந்த பேங்க்ல வாங்கின லோன் எல்லாம் கரெக்டா அடைச்சிட்டோமா, நம்மளுக்கு புது லோன் தருவாங்க, அப்பதான் கரெக்டா ரன் பண்ண முடியும். சரி பூங்கொடி, இந்த பூங்கொடி என்னுடைய பைசா, என் பேர்ல வர வச்சுக்கோ. சரி கொடுங்க மரகதம். இந்த பையனோட பைசாவை ஏத்துக்கப்பா. இந்த பூங்கொடி சரோஜ பேர்லயும் வர வச்சுக்கோ. பூங்கொடி என்னுடைய பைசாவை அன்னைக்கிலையும் பஞ்சு வரணும் ரெண்டு பேர் பேர்லையும் வர வச்சுக்கப்பா. ரெண்டு பேர் பைசாவும் இருக்குப்பா இதில். சாந்தி மரகதம் கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வந்துருங்கப்பா. 3 மணினா 3 மணிக்கே வந்துட்டாதான் பஞ்சு வரணும். சரோஜா நீ உங்களுக்கு தான், எல்லாருமே சீக்கிரமாக வந்துட்டாதான் நம்ம குழுவை வந்து நல்லபடியாக நடத்த முடியும். அப்போ தான் வந்து நம்ம குழுவில் என்ன பேசுகிறோம், என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். பேங்க்கில் எவ்வளோ லோன் போய் அடைச்சிருக்கோம், லோன் புதுசாக நம்ம வாங்கணுமா, எதுவுமே நம்ம பார்க்க முடியும். வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க, அது போதும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம குழு நம்ம நல்லபடியாக ரன் பண்ண முடியும். சரி பூங்கொடி, நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறோம், நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் இருக்கோம். சரி பூங்கொடி நாங்கள் வரோம். சாந்தி அடுத்த மாதம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்கப்பா, கரெக்ட் டைமுக்கு 3 மணிக்கு. சரி சரி பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம். சரி பூங்கொடி நம்ம கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம் சரோஜா அக்கா. சரிங்க சரோஜா பூங்கொடி, நான் வீடு கிளம்புறேன், டைம் ஆகுது. அம்மா அம்மா வாமா பஞ்சு வரணும். அம்மா அண்ணியை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம், அண்ணி ரெடி ஆகிட்டாங்களாம்மா? உங்கள் அண்ணி இப்போ தாண்டி ரூமுக்குள்ளே போனால் ரெடி ஆகிறேன்னு, இன்னும் வரல, எப்படி கூப்பிட்றேன்? அன்னைக்கிலே அன்னைக்கிலே இங்கே வாமா பஞ்சு வரணும் வந்துட்டா, ரெடி ஆகிட்டியா இல்லையா? நீ சீக்கிரம் வா, டைம் ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் அசின் எங்கம்மா ஸ்கூல் போயிட்டாலாம்மா? ஆமாண்டி அசின் ஸ்கூல் போயிட்டா. சிம்ரன் ஸ்கூல் அமைச்சிட்டு தானே வந்த? ஆமாம்மா ஆமாம்மா, ஸ்கூல் அனுப்பிச்சுட்டம்மா வந்தேன். வாமா பஞ்சு வரணும், எப்போம்மா வந்த? இப்போ தான் அண்ணி வந்தேன், கிளம்பலாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு? ஆ சரி போகலாம்மா, வாமா போகலாம். அத்தை போயிட்டு வரேன். அத்தை வீட்டை பார்த்துக்கோங்க, அசின் வந்தால் சாப்பாடு போடுங்க, வந்துடுவோம் சீக்கிரமாகவே. சரிம்மா வரேம்மா, போயிட்டு வரேம்மா. மீன் 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 ஏரி மீன், ஏரி மீன், சுத்தமான மீனுமா, ஏரி மீன், ஏரி மீன், ஜிலேபி கண்டை சங்கரா மீன் மீனே. அடடா மீன் வந்துக்குதா, மீனாவது வாங்கின்னு போலாம் நம்ம வீட்டுக்கு. நில்லுப்பா மீன்கார, நில்லுங்க நில்லுங்க. எவ்வளோப்பா மீனே? 1 கிலோ சங்கரா எவ்வளோ? 1 கிலோ கண்டை எவ்வளோ? ஜிலேபி எவ்வளோ? 1 கிலோ சொல்லுங்க. இந்தம்மா சங்கரா மீன் 1 கிலோ 300 ரூபாம்மா, கண்டை மீன் 200 ரூபாம்மா, ஜிலேபி 100 ரூபா, எந்த மீன் வேணுமோ வாங்கிக்கோங்கம்மா. என்னப்பா மீன்காரே ரொம்ப விலை அதிகமாக சொல்கிற, கொஞ்சம் பார்த்து குறைச்சி கொடுப்பா. மீன் தான் கம்மியாக தான் விற்குது, நீ என்னப்பா ரேட்டு அதிகமாக சொல்கிற? எவ்வளோ வாங்க மீன்? அதுவாப்பா இவங்க வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாருப்பா. சங்கரா மீன் 300 ரூபாவா, கண்டை மீன் வந்து 200 ரூபாவா, ஜிலேபி 100 ரூபாவா, விலை கம்மியாக தான் இருக்குது. ஏரிங்களெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போயிருக்கு, மீன் மீனாக எடுத்துகிட்டு வராங்க, இவருனா அதிகமாக சொல்கிறாரு, பார்த்து சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் நீங்களும். ஆமாம்ப்பா அவங்க சொல்கிறது கரெக்டு தானேப்பா, மீன் எத்தனைதான் வராங்க நீங்கள் சொல்லி கொடுங்க, குறைச்சி கொடுப்பா, நாங்கள் எல்லாம் காலி பண்ணிவிடுவோம். இன்னும் நிறைய பேர் வந்து வாங்கிக்குவாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக வியாபாரம் முடிஞ்சிடும். ஏம்மா உங்களுக்கு வியாபாரம் முடியணுன்ட்டு கம்மி விலைக்கு கொடுத்துட்டு போக முடியுமாம்மா? நானே கம்மி ரேட்டில் தான்மா போடுறேன். ஏன்ப்பா உன் கஷ்டம் எனக்கு எதுக்கு? நானும் ஒரேடியாக கம்மி பண்ணுறேன், 10-20 கம்மி பண்ணி கொடுங்கன்னு தானே சொன்னேன். ஏம்மா நில்லுங்கம்மா, எதுக்குமா கேட்டு போறீங்க? ஏன்பா நீ எதுவும் சொல்லவே இல்லை, நாங்க என்னப்பா சொல்றது? இல்ல நாங்க வேற இடத்துல வாங்கி போறோம். சரி சரி வாங்கிக்கங்க, 20 ரூபாய் குறைச்சி தரேன், வாங்கிக்கங்க. 1 கிலோ போட்டு கிளீன் பண்ணுப்பா சங்கரா மீன் எனக்கு.
ஏன்பா எனக்கு சங்கரா ஒரு கிலோ, கண்டை ஒரு கிலோ போட்டிருப்பா. எல்லாம் மீன் வாங்குறாங்க, நம்மள நம்ம மருமக கிட்ட கேட்டு நம்மளும் மீன் வாங்கலாம். பூங்கொடி பூங்கொடி கொஞ்சம் வெளியே வாமா. அடடா மீன் விற்குதா, அதான் நம்ம மாமியார் கழுவி நம்மளை கூப்பிட்றாங்களா? என்னங்கத்த எதுக்கத்த கூப்பிட்டீங்க? இல்லைம்மா தெரில, மீன் வந்துக்குது, எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளாம் வாங்கிடலாம்மா அந்த மாதிரி கேட்டேன். நீ மீன் வாங்கி மீன் சமைக்க தந்தா நீங்க வாங்குங்க, என்னெல்லாம் கழுவு சொல்லாதீங்க, என்ன மீன் குழம்புலாம் வைக்க சொல்லாதீங்க, ஒழுங்கா நீங்க வாங்கி செய்யறதா செய்யுங்க, இல்லைன்னா நான் கறி வாங்கிக்கிறேன். நல்ல மருமையா அவளுக்கு. என்ன இந்த பொண்ணு மட்டும் மரியாதை இல்லாத மாமியார்கிட்ட இப்படி பேசுது? நம்ம மருமெல்லாம் கையெழுத்து கும்பிடணும். உங்களோட இப்படி பேசுற மாமியார்கிட்ட, ஒரு மாமியார்கிட்ட இப்படியா பேசுத? நீ மாமியாரா இல்ல நான் மாமியாரா உனக்கு? அத்தை அத்தை கோவப்படாதீங்க அத்தை, நீங்க செஞ்சீங்கன்னா சமையல் நல்லா இருக்கும் அத்தை, மீன் குழம்பு வச்சா. ஆனால் அத்தை அது மாதிரி சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க அத்தை. அதுக்கு எப்படி சொல்லணும்? அத்தை நீங்க மீன் நல்லா சமைப்பீங்க அத்தை, நீங்க வாங்கி நீங்க செஞ்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லணும். பாக்குறவங்களுக்கு சிரிப்பா? ஏன் இப்படி பண்ற நீ வெளியே வந்து? சாரி அத்தை சாரி அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை, நான் வீட்டுக்குள்ள போய் சமையல்லாம் செஞ்சிடறேன், நீங்க மீன் குழம்பு மட்டும் மீன் வாங்கி செஞ்சிருங்க. சரி சரி போ, நான் மீன் வாங்கி மீன் குழம்பு வைக்கிறேன், நீ போய் சமை, சாதெல்லாம் வச்சு வெய், ரசம்லாம் வெய். இந்த பொண்ணு வேடிக்கையான பொண்ணா தான் இருக்கா? என்னம்மா உங்களுக்கு சங்கரா கண்ட? ஆ குடுப்பா. என்னம்மா கண்ட ஒரு கிலோ கேட்டீங்களே, இந்தாங்க. அடியே இங்க நாடி வேடிக்கை பார்த்துங்கிறாங்க, மீன் கருவனை கூப்பிடுறாங்க பாரு, போடி. ஆ குடுப்பா, நான் வாரேன். மா உங்களுக்கு எவ்வளோம்மா மீன் வேணும்? ஒரு கிலோ மீன் கண்ட போடுப்பா. ஆ சரிம்மா போடுறேம்மா. இந்தாம்மா மீன் ஒரு கிலோ. பைசா எவ்வளோப்பா? ஏம்மா 200 ரூபாய் கொடுமா. ஏன்பா இங்கே உக்காந்தா நான் பார்த்துக்கந்தான் இந்த 1 கிலோ 180 ரூபாய்க்கு போட்டேன், அவங்களுக்குலாம் என்கிட்ட வந்து 200 ரூபாய் கேட்குறியா நீ? சரிம்மா சரிம்மா, 180 ரூபாய் கொடுத்துட்டு போம்மா. இந்தா 180 ரூபாய். சரியான உஷாரான பொம்பளையா தான் இது. இவன் நம்மளே ஏமாத்திடலான்னு பார்க்குறான். டாக்டர் செக் பண்ணிட்டீங்களா, எப்படி இருக்கு குழந்தை, எப்படி இருக்கு எங்க அண்ணி உடல்நிலை, எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? ஆ நல்லா இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கு. பிபி சுகர்லாம் கூட எதுவும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, ஃபுட் ஐட்டம்ஸில் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுங்க, இரும்பு சத்து இல்லாத ஈரல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, மாதுளம்பழம் பேரிச்சம் பழம்லாம் கரெக்டாக கொடுங்க, பால் கொடுங்க, உடம்பு பார்த்துக்குங்க, அடுத்த மாதம் செக்கப்புக்கு வாங்க. மாத்திரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் இல்லை பிரச்சனை. பஞ்சவர்ணம் டாக்டர் என்னம்மா சொன்னாங்க, குழந்தை எப்படி இருக்கான், உடம்பு எப்படி இருக்கான், நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்காங்களாம்மா, குழந்தையும் நல்லா இருக்காங்களா, அண்ணியும் நல்லா இருக்காங்களா, நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொன்னாங்க, ஈரெல்லாம் வாங்கி சாப்பிட சொன்னாங்க, அப்புறம் மாத்திரையும் நல்லா எடுத்துக்கோங்க, நார்மலாக இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க, அடுத்த மாதம் செக்கப்புக்கு வாங்கன்னு சொல்லி அமைச்சாங்கம்மா. அன்னைக்கிலேயே போய் ரெஸ்ட் எடுமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தயாராக இருப்பேன், போய் ரெஸ்ட் எடு, நான் மீன் வாங்கிட்டு வந்துக்கிறேன், மீன் சமைச்சு போடுறேன். பஞ்சவர்ணம் நீயே இருமா, மீன் சாப்பிட்டு போவ, குழந்தைக்கும் எடுத்துட்டு போமா. அத்தை நானும் மீன் செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அத்தை? வேணாம்மா நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, அன்னைக்கு லீ உங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க பாரு, போய் எடுத்து பேசுமா உங்க அம்மா கிட்ட. சரிங்க அத்தை பேசுறேன் அத்தை. அம்மா நான் ஹெல்ப் பண்றேம்மா உனக்கு மீன் குழம்பு வைக்க. இப்படி ஒரு மாமியார் நாத்தனார் யாருக்கு கிடைப்பாங்க, எனக்கு கிடைச்சிருக்காங்க, உங்களுக்கும் கிடைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.